அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சாந்தினி கோபாலகிருஷ்ணன் செட்டினார் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன் நான் இன்னைக்கு வீ உங்களுக்கு வீட்லேயே எப்படி ஈஸியான முறையில் குளுக்கோஸ் லெவல்ஸ் செக் பண்ணலாம் என்பதை பற்றி சொல்ல போகிறேன் ப்ளட் குளுக்கோஸ் லெவல்ஸை நாம மூணாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபாஸ்டிங் பிளட் க்ளூக்கோஸ் செகண்டு போஸ்ட் பிராண்டியல் பிளட் க்ளூக்கோஸ் அண்ட் தேர்டு ரேண்டம் பிளட் க்ளூக்கோஸ் சாப்பிடாமல் வெறும் வயத்தில் எடுக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் பிளட் க்ளூக்கோஸ் என்றும் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுக்கிறதுக்கு போஸ்ட் பிராண்டியல் பிளட் க்ளூக்கோஸ் என்றும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ரேண்டமாக செக் பண்ணுறதுக்கு ரேண்டம் பிளட் க்ளூக்கோஸ் என்றும் சொல்லுவோம் ஸோ இதோட நார்மல் ரெஃபரன்ஸ் ரேஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸோடது செவன்ட்டி டு ஹண்ட்ரட் மில்லிகிராம் பர் டெசு லிட்டர் போஸ்ட் ப்ராண்டியல் பிளட் சுகரோடது எயிட்டி டு ஒன் ஃபார்ட்டி மில்லிகிராம் பர் டெசு லிட்டர் அண்ட் ரேண்டம் பிளட் சுகரோடது எயிட்டி டு ஒன் ஃபார்ட்டி மில்லிகிராம் பர் டெசு லிட்டர் ஸோ இந்த பேசிக் நாலட்ஜு வச்சு நீங்கள் உங்களோட வீட்லேயே இந்த பிளட் குளுக்கோஸ் செக் பண்ணி அது நார்மலாக அப்நார்மலான்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம க்ளூக்கோமீட்டரோட ப்ரொசீஜர் பார்க்கலாம் இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குளுக்கோமீட்டர் செகண்டு குளுக்கோமீட்டர் பென் இல்லைனா லேன்சிங் டிவைஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு தேர்டு இதுக்கு லேண்ட் செட்டு இல்லைனா நீடில் தேவைப்படும் ஃபோர்த்தாக இதோட குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்பு ஸோ அது நம்ம ஓரோ வாட்டியும் அந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்பு ஸ்டெராயலாக யூஸ் பண்ணணும்

ட்விஸ்ட் பண்ணால் அந்த நீடில் வெளியில் வந்துடும் ஸோ அது நீடில் வந்ததுக்கப்புறம் இது இந்த கேப்பு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ இந்த லான்சிங் டிவைஸுக்கு ரெண்டு பட்டன் இருக்கும் ஒன்று இந்த லாக்கிங் டிவைஸ் ஸோ அது லாக் பண்ணுறதுக்கு டிவைஸு இஸ் ரிலீஸிங் பட்டன் ஸோ இது எதுக்குன்னா இது ப்ரெஸ் பண்ணால் அந்த நீடில் வெளியில் வந்து கையை ப்ரிக் பண்ணிடும் ஸோ நம்ம லாக் பண்ணி சேஃபாக வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த குளுக்கோ மீட்டரில் அந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்பு கரெக்டான முறையில் போடணும் அதுக்காக நம்ம இந்த க்ளூக்கோஸ் ஸ்ட்ரிப்பு ஸ்டெரையிலான குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்பை எடுத்து இது குளுக்கோஸ் குளுக்கோ மீட்டருக்குள்ளே போடணும் ஸோ இது எப்படி போடணுன்னா இந்த பார் பார் கோட் இருக்கிற இட இடம் உள்ளே வர மாதிரி நாம் போடணும் ஸோ போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஃப்யூ செகண்ட்ஸில் ஒரு பீப் சவுண்ட் கேட்கும் டிவைஸ்லேருந்து ஒரு பீப் சவுண்ட் கேட்கும் ஸோ அது அந்த பீப் சவுண்டு வந்தால் அந்த டிவைஸு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ யூஸ்வலி நம்ம இந்த ப்ரொசீஜருக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கர் இல்லைன்னா மிடில் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபிங்கரை நாம் ஃபஸ்ட்டு காட்டன் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அந்த டிப்பு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த லான்சிங் டிவைஸ் வச்சு அந்த ஃபிங்கரோட சைடில் ஒரு மெதுவாக ஒரு ஸ்ப்ரிக் பண்ணவும் ஸோ சின்னதாக ஒரு ப்ளட் ட்ராப்பு கையிலேருந்து வரும் ஸோ அதை அழுத்தி ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ராப் வந்ததுக்கப்புறம் நாம் இந்த குளுக்கோஸ் மீட்டரு இந்த ப்ளட் ட்ராப் கிட்ட கொண்டு வந்து ஓகே ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் ஸோ இப்போது என்னோடய ப்ளட் குளுக்கோஸ் லெவல்ஸு ஒன் ஃபார்ட்டி டூ மில்லிகிராம் பர் டெசிலிட்ருன்று வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த குளுக்கோமீட்டரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸு கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் வீட்லேயே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் இன்சுலின் எடுக்கிறவங்க அவங்களோட டோஸு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ப்ளட்டில் குளுக்கோஸ் லெவல்ஸ் கம்மி ஆகும்போது வரக்கூடிய ஹைப்போகிளைசீமியா என்ற கண்டிஷனை வீட்டிலேயே ஈஸியாக கண்டுபிடித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம் ஸோ இப்படி இந்த குளுக்கோமீட்டர்னால டயபெட்டிஸோட ஃப்யூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திப்போம் நன்றி வணக்கம்